हरे राम हरे राम 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सद्गुरुनाथ महाराज की जय। विद्या विरक्ति हरि भक्ति विवेक पूर्ण विश्वाति केंद्र यति लालित बालकस्त्वम् संसारदस्यु जनताटन मूर्छितस्य बोधेन्द्र देवा मम देहि करावलंपम। द द्राविड नाडु அப்படிங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்தது, பெரிய பாக்கியத்தை உடைய ஒரு திராவிட நாடு நம்முடைய தமிழ்நாடு. இத்தகைய இந்த தமிழ்நாட்டில் என்ன பெருமை அப்படின்னா, பாகவத மகாத்மியத்தில் சொல்லும் பொழுது உற்பன்னே திராவிடேஷு அப்படிங்கிறது, இந்த ஹரிபக்தி இருக்கே அந்த ஹரிபக்தி முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் ஹரிபக்தி மட்டும் இல்லை, பகவானுடைய 10 அவதாரங்களில் முதல் முதல் இருக்கக்கூடிய மத்ஸ்யாவதாரமும் மதுரையில் தான் ஏற்பட்டது. ஒவ்வொரு ராஜாக்கள் ஒரு கொடி வச்சுப்பா இல்லையா, மதுரையில் ஆண்ட பாண்டியர்கள்லாம் மீன் கொடியை தான் தன்னுடைய கொடியாக வச்சுருந்தா. காரணம் என்ன அப்படின்னுட்டா, தங்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த மதுரையில் தான் பகவான் முதல்ல மத்ஸ்யாவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறத பெருமையாக கருதி அவர்களெல்லாம் தங்களுடைய கொடியில் மீன் வச்சுருந்தா. ஹரிபக்தி மட்டும் இல்லை, சிவபக்தி கூட முதல் முதல் தமிழ்நாட்டில் தான் தோன்றிது. இந்த சிவபக்தி தமிழ்நாட்டில் தோன்றினதுன்றதுக்கு என்ன பிரமாணம்னா, இன்றைக்கி எல்லா சிவன் கோவில்லையும் போனால் ஓதுவார் மூர்த்தி அங்கேருந்து தேவாரம் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்வார். கூட இருக்கிறவர்கள் எல்லாம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்வா. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்த சிவபெருமான் முதல்ல தென்னாட்டுக்கு தான் சொந்தமாக, பிறகுதான் அவர் எந்நாட்டுக்கும் சொந்தமாக. அதனால் சிவபக்தியும் தமிழ்நாட்டில் தான் வளர்ந்திருக்கு, ஹரிபக்தியும் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. அபிராமி பட்டர் போன்றவர்கள் எல்லாம் தேவி பக்தியை தமிழ்நாட்டில் பிரகாசப்படுத்தினா, குமரகுருபரர், நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் முருக பக்தியை தமிழ்நாட்டில் பிரகாசப்படுத்தினான். ஔவையார் போன்றவர்கள் எல்லாம் பிள்ளையார் பக்தியை தமிழ்நாட்டில் பிரகாசப்படுத்தினான். இன்றைக்கி இந்தியா முழுவதும் போனாலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பிள்ளையார் கோவில், மூளைக்கு மூளை, அரசமரத்துக்கு அரசமரம், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட், பிளாட்ஃபாரத்துக்கு பிளாட்ஃபாரம். காரணம் என்னென்னா, ஔவையாருடைய அந்த ஒரு வழிகாட்டுலதில் தான் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிள்ளையார் கோவில்கள், எல்லா பக்தியுமே தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கு. யாராவது நிறையா கோவில்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷ்ணு பக்தராக இருந்தாலும் சரி, நிறையா கோவில்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட சிவபக்தராக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஸ்டேட்டிலையும் இவ்வளவு கோவில்கள் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் 2 கோவில் 3 கோவில், அதுவும் காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி இதெல்லாம் கேட்கவே வேண்டாம், ஆயிரக்கணக்கான கோவில்கள், அங்கங்கே ஒரு கோவில்கள். இருக்கிற கோவில்கள் போராதுன்னு வேறு புதுசு புதுசாக ஒரு 10 பிளாட்டு போட்டு லேஅவுட் போட்டாக்க அங்கே ஒரு கோவில் வருது. ஜனங்களுக்கு இந்த மக்களுடைய ஒரு சம்ஸ்காரம், அதனுடைய ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி உணர்வு தான், எங்கே பார்த்தாலும் ஒரு 10 குடும்பங்கள் வந்துடுத்துனா ஒரு கோவில். நான் பம்பாயில் சமீபத்தில் போய் தங்கியிருக்கும் பொழுது ஒரு 60-70 மாடி,
அன்னைக்கு அவர்களெல்லாம் நான் கூப்பிட்டா அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வரணும் அப்படின்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா மூணாவது மாடியில் சங்கடகர சதுர்த்தி, நாலாவது மாடியில் சங்கடகர சதுர்த்தி, ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு ஒரு பிள்ளையாருக்கு வந்திருக்கார். நம்ம ஒரு தெருவுக்கு இங்கே பிள்ளையாரை போக போக மேலே போக போக அவர்களெல்லாம் எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டால் நீங்கள் அந்த ஃப்ளாட்டுக்கு போகக்கூடாது, ஏன் ஃப்ளாட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு தான் வரணும் அப்படின்னு. அங்கே ஒரு பத்து பேர் ஒரு ஃப்ளாட் வந்துருதுன்னா ஒரு பிள்ளையாரை வந்துவிடுறார். அது நம்மளுடைய இந்துக்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. எங்கேயாவது கோவில் கட்டுறது, கோவில் கட்டுறது, எதை பார்த்தாலும் நமக்கு அந்த பகவானுடைய ஞாபகம் வரா மாதிரி. அரச மரத்தை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், வேப்ப மரத்தை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், அருகம்புள்ள பார்த்தா பகவானுடைய ஞாபகம், தும்பு பூவை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், எலும்புச்சம்பழத்தை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், யானையை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், பசுவை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், நாயை பார்த்தா பகவானுடைய ஞாபகம், ஒரு குரங்கை பார்த்தா. இப்படியா நம்மளோட மதத்தில் எப்படி இருக்கா பார்த்தேல, எதை பார்த்தாலும் ஒரு ஈஸ்வர சிந்தனை வரா மாதிரி. இந்த குரங்குன்னா இவர் தானே ஆஞ்சநேயராக இருந்தார், இந்த நாயின்னா இவர் தானே காலபைரவர் வச்சுருக்கார், இந்த தும்பு பூ பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குமே, யானையை பார்த்தா அதுதானே பிள்ளையாருடைய முகம். எதை பார்த்தாலும் ஒரு ஈஸ்வர சிந்தனை அதோடு நமக்கு சேர்ந்து வரா மாதிரியே நம்மளுடைய தெய்வ வழிபாடுகளும் நம்முடைய மதமும் அப்படி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு மோட்சபுரி காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஞான க்ஷேத்திரம் காசி. எல்லாரும் சொல்லும் பொழுது சொல்லுவா அது ஒரு பெரிய ஞான க்ஷேத்திரம். கங்கையை சொல்லும் பொழுது ஞான நதி அப்படின்னு சொல்லுவா. தமிழ்நாட்டில் ஒரு ஞான க்ஷேத்திரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அப்படிங்கிறது. அதை பற்றி சொல்லும்பொழுது ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலையாம் திருவண்ணாமலை. யாருக்காவது கொஞ்சம் ஞானம் இருந்ததுன்னா அந்த மலை பிடிச்சி இழுக்குமா. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அப்படின்னார். சரி, அழைச்சாரே, அழைச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தங்கிட்டே வச்சுருவாராம், வெளியில் விடமாட்டாராம். நிறையா மகான்கள் எந்தெந்த க்ஷேத்திரத்தில் இருந்திருக்கா, இப்படி வெளியில் யாத்திரை போவா வருவான், பல கோவில்களுக்கு போவான். ஆனால் திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் என்றைக்கு உள்ளே வந்தாரோ அன்னிலிருந்து அந்த ஊர் எல்லையை தாண்டினதே இல்லை. தாண்டினதும் இல்லை, இல்லை அவர் முதல்ல என்ன உபதேசம் பண்ணினாரோ கடைசி வரைக்கும் அந்த உபதேசத்தை காம்ப்ரமைஸும் பண்ணிக்கலை, அதை வந்து சேஞ்ச் பண்ணவும் இல்லை. அவர் எப்படி வரும்பொழுது ஒரு கோமணம் கட்டிட்டு வந்தாரோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஆரம்பத்தில் எப்படி பணத்தை கையால் தொடமாட்டாரோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். எந்த வாகனத்திலையும் அவர் ஏறினதில்லை. திருவண்ணாமலையிலே வரக்கூடிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கா, சேஷாத்ரி சுவாமிகள் எப்பொழுது திருவண்ணாமலை வந்தாரோ திருவண்ணாமலையிலிருந்து அவருடைய ஜென்மா முடிகிற வரைக்கும் அந்த ஊர் எல்லையை அவர் தாண்டினதில்லை, அங்கேயே தான் இருந்தார். ரமணராவது இப்படி பவள குன்றுல இருந்தார், அப்புறம் வந்து அங்கே ஒரு பச்சையம்மன் கோவில் இருக்குது அதில் இருந்தார், ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார், கீழே இருந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருக்கார், எங்கே இருப்பார்னே சொல்ல முடியாது. ஞானிகளுடைய நிலையை சாஸ்திரங்கள்லாம் சொல்லும்பொழுது ஞானிகள் மூன்று விதமாக இருப்பா, உண்மத்தை மூக்க ஜடவத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மத்தம்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாளாம், மூக்கர்கள்னா ஊம மாதிரி இருப்பாளாம், ஜடம்னா அப்படியே செல மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். இந்த மூன்று நிலைகளில் தான் ஜீவன் முக்தர்கள் இருப்பார். இன்றைக்கி விட்டோப்பா, இப்போ இந்த எழுதியிருக்க விட்டோப்பா தேரில் போகிறார் அப்படின்னு, அந்த விட்டோப்பா மூக்கனாக இருந்தார், ஊமையாக இருந்தார். மெட்ராஸில் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் டெய்லர் கடை வச்சுருந்தார். அவர் மராட்டி, மராட்டிய தேசத்தை சேர்ந்தவர். அப்படி ஒரு சிவபக்தி, சிவபக்தி வந்து அப்படியே பர்வதமலை கிட்டக்கு போய் அந்த போலூருங்கிற ஊரில் தங்கிட்டார். யாருக்கும் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது, சாக்கடையில் இருப்பார், குப்பை எல்லாம் நிறையா இருக்க அந்த இடத்துல இருப்பார். ஆனால் ஒரு மான் எவ்வளவு சாதுவாக இருந்தாலும், அணில் எவ்வளவு சாதுவாக இருந்தாலும், அதை வேறு யாரும் சாதுவாக இருந்தாலும் கூட அதை ஹிம்சை பண்ணுறவா, ஹிம்சை பண்ணிட்டு தானே இருக்கா, பாவம் அது சாது, அது நம்ம வம்புக்கு ஏன், அது வம்புக்கு நாம் போகணும்னு இருக்கிறது இல்லையே. அது மாதிரி அந்த விட்டோப்பா ஊமையாக பேசக்கூடியவரா அப்படின்னு ஒரு பரீட்சை பண்ணிடணும்னு நல்ல இரும்ப காய்ச்சி அவர் மேலே வச்சா
விட்டோபா அப்படின்னார். அப்புறம் தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு அவர் பேர் விட்டோபான்னு தெரிஞ்சது. அங்கேயே இருந்துட்டுருந்தார். இன்றைக்கும் கூட அவருடைய சமாதி அந்த போளூரில் இருக்குது. மோட்சத்துக்கு போகும்பொழுது பலவிதமான கதி சொல்லியிருக்கு. ஒரு சாதாரண மனிதன் பாப புண்ணியங்கள்லாம் பண்ணி சம்சாரியாக இருக்கிறவன் எந்த உலகத்துக்கு போவான், புண்ணியங்களை பண்ணினவன் எந்த உலகத்துக்கு போவான், சத்தியத்தில் இருக்கிறவன் எந்த உலகத்துக்கு போவான், நல்ல கற்புக்கரசிகள் எந்த உலகத்துக்கு போவான், தர்மத்தை பண்ணுறவன் எந்த உலகத்துக்கு போவான், தேவதைகளை உபாசனை பண்ணுறவன் எந்த உலகத்துக்கு போவான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அதில் ஜீவன் முக்தன் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான்னா எந்த உலகத்துக்கும் போகமாட்டான். ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த பானை உடஞ்சி விடுத்துனா அந்த எம்டி ஸ்பேஸ் என்ன ஆகும்னா கலக்கிறதுன்னு சொல்கிறது கூட தப்பு, ஏன்னா ஆல்ரெடி அது சேர்ந்து தானே இருக்குது. இந்த கடம்ங்கிற ஒரு உபாதி வந்தது, உபாதி விலகித்து. அதனால தான் இப்போ பெரிய பெரியவாளே மார்கழி மாதம் சித்தியாக இருக்கார். சில பேர் கேட்பா உத்தராயணத்தில் தானே சித்தியானோன்னு சொல்லுவாள், இவர் தட்சிணாயணத்தில் சித்தியாக இருக்காளே அப்படின்னு சொல்லுவாள். உத்தராயணம் தட்சிணாயணம்ங்கிறது அர்ச்சிராதி மார்க்கங்களில் போகிறவாளுக்கு உண்டே தவிர ஜீவன் முக்தர்களுக்கு கிடையாது. ஜீவன் முக்தர்களுடைய பிராணன் அவருடைய ஆத்மாவிலேயே ஒடுங்கிடுமே தவிர வெளியில் போய் சஞ்சாரம் பண்ணாது. ஆனால் அந்த விட்டோபா போன்றவர்கள்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்தில் கைலாசம் போகிறார். அதனால தான் அவர் தேரில் ஏறி போகிறது இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தெரியறது, அதோ விட்டோபா போகிறான் அப்படிங்கிறார். அதே மாதிரி ரமணர் சித்தியான அன்னைக்கு ஒரு பெரிய ஜோதி கிளம்பி ஆகாசத்தில் போய் திருவண்ணாமலையில் கலந்தது. பெரியவா சொன்னால் அதோ ரமணர் போகிறார் அப்படின்னு அன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்லலாம் கூட வந்தது, ரேடியோ செய்திகள்லாம் வந்தது. இன்னும் அதெல்லாம் வச்சுருக்கா ரமணாஸ்ரமத்தில் ஞானிகள். ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்போ ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் வேற, பகவான் வேற. இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பிரபாச க்ஷேத்திரத்திலிருந்து கிளம்பி வைகுண்டம் போனார். ஆனால் அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் போய் யாரும் கொண்டாட மாட்டா. கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரோ அந்த மதுராவில் தான், கோகுலத்தில் தான் பகவானை கொண்டாடுறார். அயோத்தியிலே சரயு தீரத்தில் ராமர் மறைஞ்சார், அங்கே யாரும் கொண்டாடலை. எங்கே பிறந்தாரோ அந்த அயோத்தியில் தான் அவரை கொண்டாடுறார். சங்கரர் எங்கே சித்தி ஆனாரோ அங்கே கொண்டாடலை, காலடியில் தான் அவரை கொண்டாடுறார். மகான்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே பிறந்தாலோ கவலைப்பட மாட்டா, அதிஷ்டானத்தில் தான் பூஜை பண்ணுவா. ராகவேந்திர சுவாமிகளே பிருந்தாவனம் இருக்கு அப்படின்னுட்டா புவனகிரியில் இருக்கும், ஆனால் மந்திராலயத்தில் தான் பூஜை பண்ணுவா. போதேந்திரால் கோவிந்தபுரத்தில் இருக்கார், போதேந்திராலும் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். நம்ம சேஷாத் சுவாமிகள் இடத்துக்கு நாலு வீடு தள்ளி தான் போதேந்திராலே அவதார ஸ்தலம். ஆனாலும் அங்கே ஒன்றும் பெருசாக கொண்டாடுறதில்லை. ஆனால் விசித்திரமாக நம்மளுடைய சுவாமிகளுக்கு ரெண்டும் அமைஞ்சிருக்கு. இந்த வழூர்லேயும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அவருடைய ஜென்மஸ்தானத்தில், ஜென்மஸ்தானத்தில் ஏதோ சின்னதாக ஒரு வீட்டை எடுத்து, அவர் பிறந்த வீட்டை எடுத்து போனது வந்ததெல்லாம் பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணி வாசலில் ஒரு போர்டு வைப்பா, இது சேஷாத்ரி சுவாமியில் பிறந்த இடம், திறந்திருக்கும் நேரம் வந்து பார்த்து விட்டு போகலாம்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா அப்படி இல்லை, பெரிய பிரம்மாண்டமான கோவில், ராஜகோபுரம், இவ்வளோ பெரிய ஹாலு, இவ்வளவு சத்சங்கம் நடக்கிறதுக்கான ஒரு இடம், வைபவமான உற்சவங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சேஷா சுவாமிகளுடைய ஜென்மஸ்தானமும் இப்படி இருக்குது, அவருடைய சித்தியான அதிஷ்டானமும் அப்படி இருக்குது. சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து திருவண்ணாமலையை விட்டுட்டு வெளியில் போகலை. எங்கே இருப்பார் அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை ராஜகோபுரத்துலேருந்து வெளியில் வந்தால் ஒரு துர்க சன்னதி இருக்குது. அந்த துர்கை வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணிவிட்டு அந்த சூளத்தை அப்படி குத்திருப்பா, மூணு இடத்துல ஜலம் வந்திருக்கும், கொஞ்சம் ரத்தமும் இருக்கும். அந்த கோவிலில் ரொம்ப நாள் சுவாமிகள் தங்கியிருக்கார். ரெண்டாவது மசானத்தில் ரொம்ப நாள் தங்கியிருக்கார். மூணாவது கம்பத்து இளையனார் அப்படின்னு முருகன் சன்னதியில் தான் இவர் எங்கேயாவது காணும் அப்படின்னா, ஒன்று அந்த மசானத்தில் பார்க்கலாம், இல்லைன்னா அந்த துர்கையம்மன் கோவிலில் பார்க்கலாம், இல்லைன்னா மசானத்தில் பார்க்கலாம். மசானத்தில் போய் யாராவது பார்த்து அவருக்கு ஒரு நல்ல வேஷ்டி வாங்கி கொடுத்தா, சித்தனாழி கட்டின்ட்டு அந்த மசானத்தில் இருக்காரே அவர்கிட்ட அந்த வேஷ்டியை கொடுத்துட்டு அவர் கட்டியிருக்கிற வேஷ்டியை வாங்கிட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார் தெரியும், இப்படி வீதியில் போவார், ஒரு இப்படி நாலு பேர் பணம் தூக்கிட்டு போவான், அவரோட இப்படியே ஆடிண்டு போவார். அப்படியே ஆடிண்டு போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போவார், அங்கே இருக்கிற சாம்பாரை தட்டி விடுவார். எண்டா சேஷன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, சாம்பாரில் பள்ளி இருக்குது அப்படின்வார். பார்த்தா பள்ளி இருக்கும். இன்னொரு பாட்டி இருக்கா,
அந்த பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவர். அந்த பாட்டி வீட்டுக்கு போனவுடனே ஒரு நாள் அந்த பாட்டி கேட்குறா, சொர்க்கம் நரகங்கள்லாம் உண்மையா அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சு அழுத்தினார், அந்த பாட்டிக்கு சொர்க்க நரகங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து, கண்ணும் குருடா பெடுத்து. உடனே இந்த பாட்டி கேட்குறா, சேஷா என் கண்ணை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. உடனே தன்னுடைய துணினால் இப்படி பண்ணினார், அவளுக்கு திருப்பி கண்ணு வந்துடுத்து. இப்படி இவளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள்ங்கிறது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை. சர்வசாதாரணமாக அது ஏதோ மேடை போட்டோ, ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறதுக்கு நோட் பண்ணிட்டோ, ஃபோட்டோ எடுத்துட்டோ இல்லாமல் அது அதிசயங்கிறத விட கிருபை. அது வந்து பக்தர்கள் மேலே அவருக்கு ஏற்பட ஒரு கிருபை. சர்வ சகஜமாக அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவர் கூட வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணினார். பகவான் ரமணர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு அந்த மலை தான் சொன்னேனே, காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு ரமணர் அக்ஷரமண மாலையில் சொல்கிறார். இந்த மலையை காந்தம் ஒரு பொருளை இழுத்துண்டு தங்கிட்டே வச்சுக்கோ இல்லையா, அதேமாரி என்னை வச்சுக்கோ. பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனையும் உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிறார் ரமணர். ஒரு இடத்துல சொல்லும்பொழுது சொல்கிறார், நாயன்மார்களுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்து இந்த அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் அவர்களெல்லாம் என்ன பண்ணினான்னா, ஊர் எல்லருக்கு மூணு யோஜனை தூரம் தள்ளி அங்கேயே இருந்து சிவபெருமானை பாடிட்டு கிளம்பி போயிட்டா, திருவண்ணாமலைக்குள்ளே வரலை அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு நிறைய சிவக்ஷேத்திரங்களை போகணும்னு ஆசையாம். திருவண்ணாமலைக்குள்ளே வந்துட்டான் இந்த சிவபெருமான் அவர்களை வெளியில் விடமாட்டாராம், திருப்பி பிடிச்சி வச்சுருவாராம். அதனால் அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற பயத்தினாலேயே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணினா, வெளியிலேயே அங்கேயே பாடிட்டு தேவார பதிகங்கள் பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டா அப்படிங்கிறார் ரமணர். அந்த கிரி இருக்கு இல்லையா, அந்த கிரி என்னத்தான் பண்ணாது அப்படிங்கிறார் பால் பிரிண்டன். ஒரு மகாத்மா பால் பிரிண்டன் ஒரு ஃபாரினர், அவன் வரும்பொழுது சொல்கிறான், முதல்ல நான் அந்த எல்லாரும் இந்த மலைன்னு சொன்னான், இந்த மலையில் என்னத்தான் இருக்குதுன்னு நினச்சேன், போகும்பொழுது சொல்கிறான் இந்த மலையில் என்னத்தான் இருக்காது அப்படிங்கிறான். பகவான் ரமணருக்கு அந்த மலை மேலே அவ்வளவு திவ்ய அனுபவங்கள், எவ்வளவோ மகான்கள், சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரனே வடாள விருட்சத்துக்கு கீழே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய திவ்ய காட்சியெலாம் ரமணருக்கு கிடைச்சது. அடியண்ணாமலையை கீழே வந்து திருப்பணி பண்ணும்பொழுது அந்த அருணாச்சல மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி பல சுரங்கங்கள் பல சுனைகள்லாம் இருக்கிறதையே ரமணர் பார்த்துட்டு, இது தெய்வ ரகசியம், மேலே தோண்ட வேண்டாம், மூடிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மலையிலேயே பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம் உண்டு. அந்த மலையும் பார்த்தேன்னா அஞ்சு முகமாக இருக்கும், பஞ்சமுகமாக இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கும்பொழுது ரமணர் ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து கைலாச யாத்திரை போகிறேன் அப்படிங்கிறார் ரமணர். சொல்கிறார், பரமேஸ்வரன் வீட்டை பார்க்கணும்னா கைலாசம் போ, பரமேஸ்வரனை பார்க்கணும்னா இந்த மலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறார். கைலாசம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய வீடு, ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரனே இந்த மலை தான் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் இந்த மலையை எவ்வளோ தூரம் பிரதட்சிணம் பண்ணியிருக்காருனே தெரியாது. மைசூரில் மகாராஜா இருந்தார் இல்லையா, அந்த மகாராஜாவுக்கு சமையல் பண்ணி போடுறதுக்கு தான் அர்த்தநாரின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அர்த்தநாரி யாருன்னா, அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை, திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அவரை பூஜை பண்ணி செங்கோட்டு வெற்பனைன்னு அருணிநாதர் பாடுறார். அதனால் பிறந்த குழந்தையாக இருக்கிறதுனால அர்த்தநாரின்னு பேர் வச்சா. மதுரையில் ராஜாவுக்கு சமைச்சு போட்டுருந்தார், அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்துடுத்து. என்ன வயிற்று வலிக்கு வைத்தியம் பண்ணியும் தேவலே ஆகலை. கடைசியாக அவர் என்ன பண்ணுறார், பழனிக்கு வரார். பழனி முருகன் சன்னதியில் ஒரு அம்மா வங்கார மார்பில் அணின்னு ஒரு திருப்புகழை பாடி நர்த்தனம் ஆடுறார். அந்த திருப்புகழினால் ஆக்கர்ஷிக்கப்பட்டு இந்த திருப்புகழ் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டு 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 அந்த திருப்புகழெல்லாம் சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சு அதெல்லாம் பாடிண்டே இருக்கும்பொழுது பழனி முருகன்ட்டு அவருக்கு பக்தி ஏற்படுறது. பழனி முருகன் அவருக்கு சொப்பனத்தில் வரான், நான் தினமும் எனக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற மலையிலிருந்து காவடியில் தீர்த்தம் எடுத்துட்டு வாங்குறான், அதெல்லாம் எடுத்துட்டு வரார். சில காலம் பழனியில் வசித்து ஒரு நாள் பசியோடு இருக்கும்பொழுது ஒரு வீட்டுக்கு அன்னம் சாப்பிட போகிறார். அப்போ பகவான் ரமணரை பற்றி சின்ன ஒரு புக்கு இருக்குது. அந்த படத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆக்கர்ஷணம் ஏற்பட்டது. நேர திருவண்ணாமலை வரார். அன்றைக்கி ரமணர் வந்து தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கௌபீனம் கட்டிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து மலையிலேருந்து ஸ்கந்தாசிரமத்திலேருந்து கீழே இறங்கின உடனே பால தண்டாயுத பாணியும் அந்த ரமணரும் ஒன்றா அவருக்கு தெரிகிறார். அதே மொட்டை, அதே கௌபீனம், வெள்ளை கௌபீனம், கையில் வந்து அந்த குச்சி, வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் அவருக்கு. சில காலம் அப்படியே ரமணரோடையே இருந்துட்டுருக்கார். ரமணர் அப்படியே கிரிபிரதட்சிணம் போனார்னா இவர் நிறையா
திருப்புகள் பாடிண்டே போவர், வேடிச்சை காவல் பாடிண்டே போவர். போகும்பொழுது காவலனே காவலனே வேடிச்சை காவலனே அப்படின்னு பாட்டு பாடுவார். சில சமயம் இந்த ஃபாரினர் இல்லைன்னா வேற லாங்குவேஜ்காரெல்லாம் கூட போறா இல்லையா, அவளுக்கு காவலனேன்னு சொல்ல வராது. அவள்லாம் திரும்பி பாடும்போது காவலனே காவலனேன்வர். ரமணர் சிரிப்பாக சொல்கிறார், ஏமி காவலா அப்படிங்கிறார். சும்மா இல்லாமல் ஒருத்த வந்து இட்லி வேணும் காஃபி வேணும் அப்படிங்கிறான். ரெண்டு நிமிஷத்தில் அந்த மலையிலேருந்து யாரோ இறங்கி வந்து எல்லாருக்கும் இட்லி காஃபிலாம் தரா. ரமணர் சொல்கிறார், இந்த மலையை பற்றியா, மோட்சம் கேட்டாலும் கொடுக்கறது, இட்லியை கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார். அப்படி அந்த வள்ளிமலை சுவாமிகள் சில காலம் அப்படி இருந்துன்னு இருக்கும் பொழுது அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகளுடைய தரிசனம் கிடைக்கிறது. அவன் அம்மா அந்த சேஷா சுவாமிகள் மடியில் போட்டுன்னு இருக்கும்போது ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம்னு சொன்னான். அப்புறம் சிவமானசிகா பூஜையிலேருந்து ஒரு ஸ்லோ ஆத்மாத்வம் கிரிஜாமதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னான். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா தான் பரமேஸ்வரன், அந்த மதி இருக்க அறிவு அதுதான் பார்வதி. அப்போ அந்த சிவமானசிகா பூஜாவில் சொல்கிறார், நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு பிரதட்சிணம் பண்ணினதாக மாற்றிக்கோ, நான் எதெல்லாம் சாப்பிட்றேனோ அதெல்லாம் உனக்கு நிவேதனமாக மாற்றிக்கோ, நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் ஸ்தோத்திரமாக மாற்றிக்கோ, நான் எப்பெல்லாம் தூங்குறேனோ அதெல்லாம் தியானமாக மாற்றிக்கோ, இப்படி மாற்றின்றாதான் நான் கரையேறத்துக்கு வழி உண்டு அப்படின்னு சிவமானசிகா பூஜையில் ஆத்மாத்வம் கிரிஜாமதினு சஞ்சாரகா பிரதட்சிணாவிதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். கடைசியாக சேஷாசுவாமிகள்ட்ட அம்மா இந்த ஸ்லோகத்தை தான் சேஷாசுவாமிகிட்ட சொல்கிறா. உடனே வள்ளிமலை சுவாமிகிட்ட சேஷாசுவாமிகள் கேட்குறார், இதே மாதிரி அர்த்தம் கொண்ட பாட்டு திருப்புகளில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். வள்ளிமலை சுவாமிகளும் அந்த பாட்டை எடுத்து சொல்ல, இதுதான் மந்திரம் உனக்கு, இதையே பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். அப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு ஒரு சம்பாஷணம் வரும்பொழுது, ஞானம்ங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தள்ளிண்டே வா, எது தள்ள முடியாமல் இருக்கோ அதுதான் ஞானம் அப்படிங்கிறார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு சேஷா சுவாமிகள் மேலே அப்படி ஒரு பக்தி வந்துடுறது. நேராக இங்கே வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி மலைக்கு வரார், மேலே ஏறுறார். இன்றைக்கி அந்த வள்ளி மலையில் வள்ளி மஞ்சள் அரைச்ச பாறை இருக்குது, வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணின்ற குகை இருக்குது. அதில் உட்காந்துட்டு தான் வள்ளிமலை சுவாமிகள் வந்து ராத்திரெலாம் திருப்புகள் பாடிகிட்டே இருப்பார். இன்றைக்கும் அவர் திருப்புகழ் அவருக்கு முன்னாடி ப்ராப்பர் மெட்டில் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் திருப்புகழ் பாடுறா இல்லையா, கைத்தல நீரை கண்ணி அப்ப முடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி, இப்படி ஒவ்வொரு திருப்புகழுக்கும் ஒவ்வொரு ராகம் இருக்கு இல்லையா. இதை வள்ளிமலை சுவாமிகள் தான் அமைச்சார். எப்படி அமைச்சார்னா, அவர் வள்ளிமலையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அம்மன் அவருக்கு முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்குமா, அப்போ அவரோட ஹிருதயத்தில் பக்தி பாவம் பொங்கி பொங்கி வரும். அந்த பக்தி பாவத்தில் தான் எழுதினார். அந்த அம்மன் யாருன்னா வள்ளி. ஒரு நாள் அவர் பார்த்து கேட்குறார், நீ யார், நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, எதுக்கு என்னை பற்றி விசாரிக்க, இல்லை நீ என் முன்னாடி வந்தால் எனக்கு பக்தி பொங்கி பொங்கி வருது, அப்போ நீ பொங்கினே வச்சுக்கோ அப்படிங்கிற வள்ளி. அதனால தான் நங்கநல்லூரில் சாதுராம் சுவாமிகள் பொங்கி மடாலயம் அப்படின்னு வள்ளிக்கு பொங்கின்னு ஒரு பெயர் வச்சு கோவில் கட்டியிருக்கார். அந்த வள்ளிமலை சுவாமிகள் நம்ம சேஷசாமிகிட்ட ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தார். வள்ளிமலையில் தங்குவார், திருப்பி இங்கே வருவார், வள்ளிமலையில் தங்குவார். ஒரு வாட்டி சேஷசாமிகள் என்ன பண்ணுறார், நானும் கூட வள்ளிமலைக்கு வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமா கிளம்பி ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்துக்கின்ட்டு, ட்ரெயின் கிளம்பும் போது பொத்து நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு குதிச்சுட்டார். இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவருடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பார்க்கும்பொழுது அவர் குழந்தையாக இருந்திருப்பார், எப்படி விளையாடி இருப்பார், எப்படி இந்த இடத்துல தியானம் பண்ணியிருப்பார். இந்த இடமே பார்க்கறதுக்கே இந்த ஒரு பெரிய ஏரி, ஒரு இயற்கையான சூழ்நிலை, ஒரு தெய்வீகமான ஒரு சன்னிவேஷம். வேறு ஒன்றும் இங்கே தியானம்னு உட்காரவே வேண்டாம் போல இருக்கு. அப்படியே மனசு வந்து ஒரு அலாதியான ஒரு ஆனந்தத்தையும் ஒரு தெய்வீகத்தையும் அனுபவிக்கிறது. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பகவானுடைய அருள், சேஷா சுவாமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். மேலே 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 இதில் நிறையா சத்சங்கங்கள் வைபவங்கள் நடந்து மகான்களை கொண்டாடுறதுனால என்ன லாபம்னா, நமக்கு தான் லாபம், அவளுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. நமக்கு சர்வக்ஷேமங்களும் சிரேயசம் ஏற்படும். அந்த ஒரு பாக்கியத்தை அந்த கமிட்டிக்காரெல்லாம் எவ்வளவு இந்த ஒரு குக்கிராமத்தில் இந்த இடத்த தேடி பிடிச்சி இதை எவ்வளவு பேரை இதில் சேர்த்து, ஏன்னா ஒரு காரியத்தை முடிஞ்ச பிறகு வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அது ஆரம்பத்துலேருந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் அப்படின்னு பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா,
பகவான் அவால ஒரு கருவியை வச்சுண்டு இந்த காரியங்களை நடத்திக்கிறான். அதுதான் காரணம் எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.